ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. இரவின் மடியில் இனிய உறக்கத்தின் இதமான துவக்கத்திற்கு இன்று நாம் கேட்க இருப்பது தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்தான கதைகளும் தகவல்களும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதில் ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம். அவர் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறிகிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதுன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோடய சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒளியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன், ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றே நான் வந்து மாயை அப்படிங்கிறேன், நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க, விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரித்தாராம், எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார், எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும், ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது, அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி விடலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, பார்வை கிடச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படி தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார், என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர். அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பறவை கூடு, ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுட்டுது. அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா, விளையாட்டாக ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சுருந்தது. குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது. கோழி வந்தது பார்த்தது, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல.
தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடைகாத்துது. கொஞ்ச நாளில் குஞ்சுகள்லாம் பொறிச்சுது, எல்லாம் முட்டையை விட்டு வெளியில் வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாகிட்டுது. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு, அந்த ஒன்று மட்டும் ராஜாளி ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது. தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டு குப்பமேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம் இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது. அப்போ அண்ணாந்து பார்க்குது, வானத்தில் உயரத்தில் கூட்டமாக ராஜாளி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதே இது பார்க்குது, இதுக்கு மனசுக்குள்ளே ஏக்கமாக போச்சான். அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் கோபம் வந்து தான், ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனை, என்னையும் ஒரு ராஜாளியாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான். இது வேடிக்கையாக இருக்குல்ல. ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். நம்மால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால் வேலை செய்ய முடியுமா, பல மடங்கு வேகமாகவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல, அதுதான் கஷ்டம். நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான். ஏன் கோழியை கண்டா பயம்னா, அவனுக்கு மனசுக்குள்ள தான் ஒரு புழுன்னு நினைப்பு. தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல, அதனால கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் நடுங்கிடுவான், எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க, இவனை அழைச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார். ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி, சரி இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார். வீட்டுக்கு புறப்பட்டான். அப்போ சொன்னார், இதை பாருப்பா, நீ வீட்டுக்கு போகலாம், நேராக வீட்டுக்கு போ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் வந்து நீ ஒரு புழு கிடையாது, மனுஷன், தைரியமாக புறப்படு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு இவன் புறப்பட்டு போனான். பாதி வழி போயிருப்பான், லேசாக நிமிர்ந்து பார்க்குறான், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தது, அவ்வளவுதான். இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது, திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்குது, அதான் பயமாக இருந்தது வந்துட்டேன்னா. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் சொன்னார், இதை பாருப்பா, நான் தான் சொன்னேனே, நீ ஒரு புழு இல்லை மனுஷன், இனிமேல் நீ புழு கிடையாது, நீ ஒரு மனுஷன். நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா. இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது, அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணாருன்னா, அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்பினார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த மூணு குளங்கள்லேயும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை. அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை
அவங்க வந்து அனுபவிச்சாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த ரெண்டாவது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா அவங்கெல்லாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த மூணு வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா, அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார், டிக்கெட்டை அடித்து கொடுத்தார், குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளோதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சிட்டுது, ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சுருக்குது, மக்களும் அதில் வந்து குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர், அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம் தான் சாராய கடை, இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட், இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறது இல்லை. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது, அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகுவம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது, காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுங்கிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார், இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது, காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார், அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார், இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார், நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தர் அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர், ஏன்ப்பா என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான், இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா
படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அறையிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன இறஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்ச அப்படின்னான அவன். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது. அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். எதிர ஒரு பெரிய கட்டடம், நிறைய பேர் உள்ளே போயிட்டு இருக்காங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால் இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது. இன்றைக்கி ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திரிச்சு நின்று முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான், என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா. ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா, ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில் பத்திரமாக வச்சுக்கிட்டு, பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்குறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா. அவர் பார்த்தார், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில் பின்புறமாக உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையை ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுதை மேலே உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான். கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது, அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினச்சிக்கிறான்.
அவனை பார்த்து கத்தனா, நல்லா பார்த்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமாக போட்டுது, தலையை குனிஞ்சுக்கிட்டே நழுவி போயிட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல. ஆகா, அவனுக்கு நம்ம மேலே பொறாமை போல இருக்கு, அதனால தான் காணாமல் போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்கிறது உண்டு. கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா? அந்த கழுத மேலே உட்காந்துருக்கிறானே, அது மாதிரி தான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில் தான் இருக்கிறோமா? என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்ல. அகங்காரத்தில் பேசுகிறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதில்ல. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார். என்னப்பா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்கே கழுதைகளே காணுமே அப்படின்னாரான் அவரு. அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன். ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திக்கிட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு, ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்குறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, இது நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்போ உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன், எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்க, பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவையே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது? எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்ச தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுவிட்டு தான். அது ஒரு சின்ன கீரலை உண்டாகி விட்டுது. அப்போ அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார், அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீரலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா, உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது, நான் எந்த காலத்துலேயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்னைக்கு காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பாருப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமா. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில் ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போ தான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பலை அவர். தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோடய வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும்.
ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாட்டிகிட்டு இருந்தானே, எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்துப்பிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிகிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேன்னு அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கப்புறம் அதோடய உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு நானா. அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு, அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது, இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார், சிவாலயம். அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார். இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார், உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைனாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல் வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான். அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா, தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன, இன்னைக்கு வெத்தலை சீவல் வேறு மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கீழே திரும்பி பார்க்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி, உடனே பொத்துன்னு கீழே குதிச்சான். ஐயா என்ன இது, நீங்களா அப்படின்னா. இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரித்ததே பெரிய விஷயம், இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு நான். அந்த சிற்பி எவ்வளோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையா அது அப்படின்னு கேட்டாங்க. அடா அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்குறேன் அப்படின்னாராம் அவர். ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான்.
அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க. அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன். எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாலாட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான். போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன். ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர். நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான் நான். இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன். இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி போடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார். ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.